ட்ரெண்டிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவுடைய பிக்கஸ்ட் ஸ்டார்ஸில் ஒருத்தர் சூர்யா சார், அவருடைய படம் அடுத்த படமான சூரரை போற்று எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்துச்சு. ஏற்கனவே அவருடைய ப்ரொடக்ஷனில் வந்த பொன்மகள் வந்தால் படத்தை வந்து அமேசான் ப்ரைமில் கொடுத்ததுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. முக்கியமாக வந்து திரையரங்கு ஓனர்கள்லாம் வந்து தியேட்டர் ஓனர்ஸ் அசோசியேஷன் வந்து இதனை கூடாது, எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போயுமே வந்து திரையரங்குகள் எப்போ திறக்கப்படும், என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சூழ்நிலை இல்லாதனால நிறைய குழப்பங்கள் இருக்குது. இந்த மாதம் திறந்துடும் நினச்சா இந்த மாதமும் திறக்கல, ஒருவேளை அடுத்த மாதம் திறக்குமா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த கவர்மெண்ட்டோட அறிக்கையில் தான் நமக்கு தெரிய வரும். கொரோனா எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிருச்சு. இந்த சமயத்தில் சூர்யா சார் அவருடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, அக்டோபர் 30ஆம் தேதி படத்தை அமேசான் ப்ரைமில் டேரக்டாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இதுதான் முதல் முறையாக தமிழில் ஒரு பெரிய ஸ்டாரோட படம் டேரெக்டாக ஓடிடியில் வரது. இதுக்கு முன்னாடி விஸ்வரூபம் டேரெக்டாக டிடிஎச்சில் வரதா இருந்தாலும் அதை நிறைய எதிர்ப்பு காரணமாக அது வந்து அப்படி வரவிடாமல் ஒன்லி தியேட்டரில் பண்ணாங்க. அத்தனை வருஷங்கள் கழிச்சு இப்போ தான் ஒரு பெரிய ஸ்டாரோடைய படம் ரிலீஸ் ஆக போகுது. இதை பற்றி அவர் கொடுத்த அறிக்கையில் என்ன சொன்னார்னா, என்னுடைய ரசிகர்கள் தியேட்டருக்கு வந்து எல்லாரும் ஒன்று கூடி கண்டு மகிழணுங்கிறதா என்னோட ஆசை, ஆனால் வந்து அது நடக்க முடியாத சூழ்நிலை பிறகு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டங்களுக்கும் நடுவில் ஒரு பூ பூக்க தானே செய்யுது. அதனால் வந்து நாங்கள் இதில் சுதாகங்கரோட இயக்கத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவான படம் சூரரை போட்டு, அதனால் இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து ஓடிடிக்கு டேரெக்டாக கொடுத்துடலாம், அமேசான் ப்ரைம் கொடுத்துடலாம் இருக்கோம். இந்த படத்துலேருந்து வர வருவாயிலேருந்து 5 கோடி ரூபாயை வந்து நான் வந்து திரை உலகத்தை சார்ந்தவங்களுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் வந்து கொரோனா காலத்தில் அந்த கொரோனா யுத்தத்தில் வந்து பங்கெடுத்துக்கிட்ட தன்னார்வலர்களுக்கும் நாங்கள் வந்து கொடுக்கலான் இருக்கோம். பிரித்து இந்த அமௌண்ட்டை நாங்கள் வந்து பகிர்றதான் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்காக கொடுக்கலான் இருக்கோம். என்னுடைய இந்த முடிவை வந்து ஏற்றுக்கிட்டதுக்கு நன்றி. அதுக்குள்ளார அடுத்த இந்த இன்னொரு ஒன்று